Hello everyone, MC Thamizharasan here, Wales Vidyalaya, Thinkasil. Rumbaraga Petit last 2 days. First of all, thanks to Little Walks, Gayatri, Gayatulappa. Rumbaraga on the program organized Pandi. Kids on the around 400 kids and 50 teachers on the Nathan Superba Entertainment. Putting entertainment Mandala Marchari workshop on the child safety pathi workshop on the wall painting and Rumbaruma Mukiwana topic. Vivasai the Pathi, Adaga on the Radagan or expert at Esakki Natarajan Ayavadan. திரு நம்மையா நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய ஸ்டூடெண்ட். 2013ல இருந்து நிறைய பேருக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காரு. விவசாயம் சம்பந்தமான கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஆலோசனைகள், அது சம்பந்தமாக சந்தையில் எப்படி அது வர்த்தகம் பண்ணுறது, எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நேரடியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் வந்து இதை பற்றி விவசாயத்தை பற்றி பேசிட்டு குழந்தைங்களுக்கு எப்படி உரம் தயாரிக்கிறது காமிக்க போகிறார், எப்படி செடி நடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். உள்ள என்ன நடக்குது, என்னால் எவ்வளோ நேரம் லைவ் பண்ண முடியுமோ ஐ ஷோ இட். ஏன்னா உள்ள இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. எப்படி வளர்ப்பது அந்த முறைகளை பற்றி நான் உங்களுக்கு கட்டுப்படுத்துறது தான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது சென்னை சார்ந்த திரு காயத்ரி அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இப்போ வந்து நம்மளுடைய பூமி ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஐந்தினை பற்றி யாருக்காக தெரியுமா? நிலம் வந்து ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, ஐந்தினைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. யாருக்காவது ஒருத்தர் தெரிஞ்சா ஓகே, நீ சொல்லு. வயல் வயல் சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், கடல் சார்ந்த இடம், சரிங்களா? மணல் மணல் பாலை பாலை சொல்லுடைய மணல் சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், சரிங்களா? ஆமா, குறிஞ்சிட்டு வந்து மலை குற்றால மலை தான் குறிஞ்சி, நம்ம காடு சார்ந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கறது, காய்கறி செடி வளர்க்கறதுக்கு மண் வேணும், சரிங்களா? இந்த காய்கறி செடி வளர்க்கறதுக்கு நீர் வேணும், உரம் வேணும். அப்ப இந்த செடிகளுக்கு வரக்கூடிய நோய்களை பாதுகாக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேணும், சரிங்களா? உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, மண். இப்போ நம்ம வந்து மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மண் எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே போகணுன்னா மலைக்கு போகணும், சரிங்களா? இப்போ மலையில் எங்கேயாவது மரம் செடிகள் காஞ்சி போயிருக்கா? எப்போதுமே ஆண்டு முழுக்க மலையில் எப்போதுமே மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பசுமையாகவே இருக்குது, சரிங்களா? ஆமாம், அதுக்கு என்ன காரணம்? சரி, நன்றி நன்றி. நானே சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இப்போ அந்த மலையில் நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள்லேருந்து இலைத்தலைகள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? எல்லா மரத்துலேருந்து இலைத்தலைகள் கொட்டிக்கிட்டே இருக்குது கீழே அந்த இலைத்தலைகள்லாம் காஞ்சி சருகாகிட்டே இருக்குது. இப்போ அந்த காட்டில் மிருகங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், அதுவும் அங்கே உள்ள புல் இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு அது அங்கே ஒன்றுக்கு அடிக்கும், ரெண்டுக்கு அடிக்கும், அதாவது அதனுடைய கழிவுகளை அங்கே போடும், சரிங்களா? இப்போ இந்த மரத்தில் இருந்து விழுந்துச்சுல இலை தழைகள், இது என்னது? தாவர கழிவுகள், சரிங்களா? ஆமாம், மரம் செடி கொடி இதிலிருந்து விழுந்த இலைகள்லாம் அது என்னது? தாவர கழிவு, சரிங்களா?
இப்போ அந்த மிருகங்கள்லாம் போட்டுச்சு இல்லையா, அது மிருக கழிவு. இப்போ இந்த மிருக கழிவும் தாவர கழிவுகளும் சேர்ந்து அது என்ன ஆகும்னா மக்குப்புறமாக மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஆமாம், அதான் நான் சொல்லித்தரேன். வெரி குட். உன் பேர் என்ன? ஆ, ரித்திகா. நைஸ் நைஸ். அப்போ நன்றி. இப்போ இந்த இலைத்தலைகள், மரம் செடிகள்லேருந்து விழக்கூடிய இலைத்தலைகள், அப்புறம் மிருகங்கள் போடக்கூடிய அந்த கழிவுகள் ரெண்டும் சேர்ந்து இந்த இலைகள்லாம் வந்து உரமாக மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த இலை கழிவுகளும் தாவர கழிவுகளும் சேர்ந்து உரமாகக்கூடிய இதனுடைய பொருள் வந்து ஹியூமஸ்ன்னு சொல்கிறோம். ஹியூமஸ்னால் மக்கு உரம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஹியூமஸ், இந்த மக்கு உரத்தில் மழை பெய்து தண்ணி விடும்போது இந்த ஹியூமஸ் பிளஸ் வாட்டர் இது வந்து ஹியூமிக் ஆசிடாக மாறும். சரிங்களா? இந்த ஹியூமிக் ஆசிட்டு இந்த மண்ணில் உள்ள, இந்த பூமியில் உள்ள தனிமங்கள் இருக்கு, மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி தனிமங்கள்லாம் இருக்கு. இந்த தனிமங்களை இந்த ஹியூமிக் ஆசிட் தான் வந்து உடைக்கும். சரிங்களா? ஒரு செடி நம்ம, ஒரு மரமோ செடியோ நம்ம வளர்க்கும் போது மண்ணிலிருந்து நேரடியாக அந்த வேர்கள் வந்து அந்த தனிமங்களை எடுத்து சாப்பிட முடியாது. அப்போது இந்த ஹியூமிக் ஆசிட் தான் அந்த தனிமங்களை உடைச்சி ஒரு மரம், செடி, கொடி இதனுடைய வேர் அதை எடுத்துக்கொள்ள ரூபங்களை மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அப்போது நாம் வீட்டில் ஒரு செடி வளர்க்க போகிறோம், அல்லது நம்ம பள்ளியில் ஒரு செடி மரம் வளர்க்க போகிறோம்னா அந்த மண்ணில் என்ன என்ன இருக்கணும்? ஹியூமஸ் இருக்கணும், மக்கு உரம் இருக்கணும். அப்படியா? அப்படி தானே? இப்போ நம்ம மக்கு உரம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரிங்களா? அது வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன மரங்கள்லாம் இருக்கு? இப்போ இந்த வேப்ப மரத்தில் உள்ள இலைத்தலைகள்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு குழி தோண்டி அந்த குழியில் இந்த வேப்ப மரத்தினுடைய இலைத்தலைகள்லாம் போட போகிறோம். சரிங்களா? அது காந்த இலைத்தலைகள்லாம் போட்டுட்டு அது மேலே பசு ஜாடி இருந்து பசு ஜாடி அதை கரைச்சி அந்த இலைத்தலைகள் மேலே நம்ம கொஞ்சம் தெளிக்க போகிறோம். தெளித்து இதை ஒரு 2 மாதம் அப்படியே மண் போட்டு மூடி வச்சுட்டோம்னா இது வந்து மக்கு உரமாக மாறிடும். சரிங்களா? இந்த மக்கு உரத்துடைய பேர் என்ன? ஹியூமஸ். சரிங்களா? இந்த ஹியூமஸில் தண்ணி சேர்ந்தால் என்ன வரும்? ஹியூமிக் ஆசிட். இந்த ஹியூமிக் ஆசிட் என்ன பண்ணும்? நிலத்தில் உள்ள தனிமங்களெல்லாம் உடைச்சி பயிர் சாப்பிடக்கூடிய உணவாக மாற்றி கொள்ளும். சரிங்களா? இப்போ இதுதான் மண்ணினுடைய தன்மை. சரிங்களா? இப்போ ஒரு செடி வளர்க்குறதுக்கு ஒரு மண்ணை நம்ம எப்படி தயார் பண்ணணும்னா நம்ம இடத்துல உள்ள மண் 1 பங்கு, மணல் 1 பங்கு, சாணி, காஞ்ச சாணி அல்லது தொழு உரம், மக்கிய உரங்கள் 1 பங்கு. சரிங்களா? இப்போ யாராவது எல்லாருமே நல்லா கவனிங்க, நான் கேள்வி கேட்பேன். யாராவது கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன். சரிங்களா? ஒரு மண்ணு, ஒரு செடி வளர்க்கறதுக்கு ஒரு மண்ணு நம்ம தயாரிக்க போகிறோம். அந்த மண்ணில் 3 விஷயங்கள் இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய மண், மணல், தொழு உரம். சரிங்களா? யார் இப்போ இதை திருப்பி சொல்ல முடியும்? வெரி குட். அவர் கரெக்டாக அவர் வந்து ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு. மண், மணல், தொழு உரம். அவருக்கு எல்லாரும் கை தெரியலாமா? இப்போ இந்த செடி வளர்க்கறதுக்கு மண் எப்படி இருக்கணும், மண்ணை நம்ம எப்படி தயார் பண்ணணும்? மணல், மண், தொழு உரம். இது என்ன விகிதத்தில் இருக்கணும்? 1:1:1. சரிங்களா? 1 பங்கு மணல், 1 பங்கு மண்,
ஒரு பங்கு தொழுகுதான் சரிங்களா. இப்ப இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுட்டு அதுல என்ன பண்ண போறோம், ஒரு கத்தரி விதை, ஒரு வெண்டை விதை, ஒரு கொத்தவரை விதை, ஒரு அவரை விதை, ஒரு புடலை விதை, இதெல்லாம் நம்ம அதுல நட்டுக்கிட்டு சரிங்களா. ஆமா, இப்போ நம்ம இதுல நட்டாச்சு, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி விடணும் சரிங்களா. நம்ம இப்ப தண்ணி விட்டாச்சு, இப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கு உரம் கொடுக்கணும் சரிங்களா. நீங்க எல்லாம் காலையில என்ன சாப்பிடுவீங்க? இது போல நாம் வளர்க்கக்கூடிய அந்த செடிகளுக்கும் ஒரு ஒரு உரம் இல்லையா, அப்போ அந்த உரத்தை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரணும் சரிங்களா. ஆமாம், இப்போ நம்ம காய்கறி செடிகளுக்கு வேண்டிய ஒரு மூன்று விதமான உரங்கள் எப்படி தயார் செய்வது அதை நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. ஆமாம், முதல்ல பச்சை கவ்யம் அப்படின்ற ஒரு உரம் நான் சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போ எல்லாரும் நான் என்ன செய்யணும்னா அதே போல செய்யணும் சரியா. இப்போ எத்தனை அஞ்சா இப்போ நம்ம பண்ணக்கூடிய உரத்தினுடைய பேர் வந்து பஞ்ச கவ்யம் சரிங்களா. இந்த பஞ்ச கவ்யம் எதுல இருக்கு, ஐந்து விதமான பஞ்சம்னா ஐந்து, இந்த ஐந்து விதமான பொருட்களை வந்து ஒரு உரம் தயாரிக்க போறோம். இந்த உரம் எதுல இருந்து வருதுன்னா, இந்த உரம் தயாரிக்க உண்டான இன்கிரீடியன்ஸ் எதுல இருந்து வருதுன்னா பசுடைய பசுல இருந்து வருது சரிங்களா. பசுல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும், உட்காந்தே பாருங்க, எழுதுக்காதீங்க, எழுதுங்க, உட்காந்தே பாருங்க. சொல்லலாமா, பசு சாணம்,
பசுமூத்திரம் Thank you.
அந்த வகுப்பறைகளில் இருந்து ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒவ்வொரு அஞ்சு வரவாங்க. டீச்சர்ஸ் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இருக்கீங்க. எனக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பேர் வேணும் சார் ஸ்டேஜ்? பத்து பேர். ஓகே, எல்லா செக்ஷனுமே ஒரு ஒருத்தர் அனுப்பிடுங்க. டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, சிட் ஸ்டூடெண்ட் சிட் சிட், உங்கள் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. டீச்சர்ஸ் ஒரு டீச்சர், எனக்கு தேர்ட் இயர்ல ஒருத்தர், தேர்ட் இயர்ல ஒருத்தர், டீச்சர்ஸ் ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. டீச் சொல்லாத நீங்கள் இன்டிசிப்ளின் தான் உங்களை சேர்த்து பண்ணாங்க. ஓகேவா? சிட் 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 சிட். டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் கிரேட் பி ஒருத்தர், ஃபோர்த் கே ஃபோர்த் த்ரீ ஒருத்தர், அதே மற்றும் கேபி சிக்ஸ் ஏபிசி செவன் ஏபி ஏகேபி சைட் யாரும் எழுதுறீங்களோ உங்களை கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களாக உட்காந்து உங்கள் டீச்சராக செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ கேட்டிங்காக தெரியுமா செலக்ட் பண்ணி ஃபோர்த்து பீலேருந்து யாரும் வந்தோம், ஃபோர்த்து ஏலேருந்து யாரும் ரெண்டு பேரும் கேட்க கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பீலேருந்து ஒருத்தர் அனுப்பிடுங்க டீச்சர்ஸ் ப்ளீஸ். அண்ட் ஃபிஃப்த்தே யாரும் சத்தம் போட்டு எடுத்து சிட் சிட் சிட். நீங்கள் செகண்ட் ஆனால் நம்ம செஷனுக்கு அழகாக ஸ்மூத்தாக இருப்போம். இப்போ இந்த பஞ்சலவிய உரம் தயாரிக்கிறத பற்றி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஓகே, ஆல் தி சில்ட்ரன் சீட் போதும். ஸ்டேஜில் ஆகும்போது மற்ற உட்கார வச்சுலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ. எல்லாம் உட்காந்து நம்ம கீழே பண்ணும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்தா பண்ணணும். டோன்ட் வெரி, எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம கீழே போயிட்டு எல்லாருமே இதை ஹெல்ப் பண்ணணும். உங்களை யார் செய்ய போறீங்க? நீங்க தான் கை வச்சு பண்ணணுங்களா? ஓகேவா? சாணி உங்களுக்கு முதல்ல சாணி அல்லது ஐந்து வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைவா வந்து உரம் பண்றாங்க.
இது 21 நாள் ப்ராசஸ் ஆகும்போது இது பரவாயில்ல சரிங்களா, இது ப்ராசஸ் ஆகிடுச்சு. Thank you.
ஒருத்தர் இந்த மந்திரங்கள் செய்கிறதற்கு என்னென்ன பொருள்கள் என்னென்ன அளவு9003087198. Thanks once again to Gayatri.